ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் சமையல் தமிழ். நம்ம வீட்டில் எப்பயுமே இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக, இல்லை கொஞ்சம் ஒரு நாள் பூரி சப்பாத்தி இது மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். எப்பயாவது வித்தியாசமாக கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட், அது மாதிரி வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட், ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பண்ணலாம். அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் பேக்கன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வீட்டில் இப்போ பேக்கன் யூஸ் பண்ணல. அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஒரு 5-6 எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக வீட்லேயே பண்ணி அசுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போயிடலாமா? பொட்டேட்டோ பாயிலிங் போட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணும். இப்போ உருளைக்கிழங்கு பாயிலிங் போட்டாச்சு. இப்போது பேன் கேக் பேட்டர் பண்ணி வச்சிடலாம். 130 கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30 கிராம் சுகரு. இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு முட்டை வெண்ணிலா எசன்ஸ் 5 ml போட்டுக்கோங்க. 30 கிராம் பட்டரு மெல்ட் பண்ணி இதில் போடுங்க. இதில் 240 ml பால் இருக்குது. பட் உங்களோட ஃப்ளாரை பொறுத்து இது கொஞ்சம் அதிகமாகவோ கொஞ்சம் கம்மியாகவோ எடுத்துக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பாதி போட்டுட்டு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பேன் கேக்கு பேட்டர் எப்பயுமே கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு கொஞ்சம் அதிகமாக மில்க் எடுத்துருக்கு இதில். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளார் மில்க் அப்சர்வ் பண்ணும், இன்னும் கொஞ்சம் திக்காகும். வேணும்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேன் கேக் பேட்டரை ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். இந்த லம்ப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக அந்த ஃப்ளார் லம்ப்ஸ் இருக்குது. இதுக்காக தான் ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னது. பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். திக்காக லூஸாக இருந்ததுன்னா அது வாஃபலுக்கு தான் நல்லாயிருக்கும். பேன் கேக்கு நல்லா திக்காக ஃப்ளஃபியாக வராது. இப்போது ஜூஸை பண்ணி உள்ளே வச்சிடலாம். உங்கள் என்ன ஃப்ரூட் சாய்ஸோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, அதில் ஜூஸ் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் பேஸ்டு ஃப்ரூட்டாக இருந்ததுன்னா ஜூஸ் கடைசியாக பண்ணுங்கள். பைனாப்பிள் ஓகே, ரொம்ப நேரம் தாங்கும். பட் நீங்கள் ஆரஞ்சோ முசம்பியோ அந்த மாதிரி ஜூஸ் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா கசப்பாயிரும். நம்ம பாயிலிங் போட்ட பொட்டேட்டோஸ் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸ்கின்னை எடுத்துடலாம். இந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீமி பொட்டேட்டோ பண்ண போகிறோம். பொட்டேட்டோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட், கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது க்ரீமி பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா மேஷ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் க்ரீமி பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிக்கிட்டோம். நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோவை இந்த மெல்ட்டான பட்டரில் போட்டுக்கலாம். பட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இல்லை இப்போது கொஞ்சம் பால் போடுறேன். கொஞ்சம் க்ரீம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரிகானோ இல்லை மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கூட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது க்ரீமி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சீஸ் எதனா போடணுன்னா போட்டுக்கோங்க, ப்ராசஸ் சீஸ் மாதிரி, இல்லை செடார் சீஸ் எதனா போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை எப்படியே வச்சுக்க போகிறேன், கிளாசிக்காக. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பேன் கேக் பண்ணுறதுக்கு இதை ஸ்பூனில் எடுத்து நடுவில் விடுங்க. எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இன்னொரு பேன் கேக் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெண்டு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். அடுத்து சிக்கன் சாசேஜ் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சாசேஜ் இப்போ நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாசேஜஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போடுங்க, ரொம்ப ஆயில் போட வேண்டாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சாசேஜ் போடுங்க. அதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சாசேஜை வந்து அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா சைடும் ரொம்ப அவுட் சைடு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ண வேண்டாம். ஆனால் உள்ளே வந்து நல்லா ஹீட் உள்ளே போகிறது வரைக்கும் குக் பண்ணுங்கள், போதுமானது. இப்போது சாசேஜ் சூடாயிடுச்சு. ஆயில் போடலைன்னா கீழே ஒட்டும். இப்போ ஆயில் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நீட்டாக குக் ஆகிட்டே வரும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்கின்னு பஃப் ஆகிறத பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க, போதுமானது. இப்போது இதை அப்படியே இந்த பேன்லேயே விட்டுறேன். அப்படியே சூடாகவே இருக்கும் நம்ம மற்ற ஐட்டம் முடிக்கிறது வரைக்கும். பேன் எடுத்துகிட்டு இந்த பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை ரெண்டு பிரெட் ஸ்லைஸு வச்சுட்டு இதை டோஸ்ட் பண்ணிடலாம்.
ஓ, பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம், லாஸ்ட் ஐட்டம் பண்ணிடுவோம். லைட்டாக ஆயில், என்கிட்ட ஆம்லெட் பேன் இல்லை, இதனால் இந்த பேனில் போடுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேலன்ஸாக வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் எக் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், இது அப்படியே சன்னி சைடு எக்காகவே வச்சுக்க போகிறேன். ரொம்ப குக் பண்ணாதீங்க, மைல்டாக இருக்கணும். யோக் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஆம்லேட் பிடிச்சிருந்ததுன்னா ஆம்லேட் கூட பண்ணிக்கலாம். இப்போது எக்கை இதில் எடுத்துகிட்டு போகிறேன் பிளேட்டில். இப்போ மற்ற ஐட்டமும் இந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் பிளேட்டை அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பேன் கேக்ஸு இப்போ நம்ம பண்ணது. நம்ம பண்ண க்ரீமி பொட்டேட்டோஸ், சூடாக இருக்கிற சாசேஜ், இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரெட் டோஸ்ட் இங்கே வச்சிடலாம். ப்ரெட் டோஸ்ட் சும்மா சர்வ் பண்ண முடியாது இல்லையா, அது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க பேன் கேக் மேலே கொஞ்சம் ஹனி கூட சர்வ் பண்ணுறோம். நீங்கள் ஜாம் இல்லை இப்போ வேறு ப்ரிசர்வ் எது வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஜூஸ் எடுத்துக்குவோம். அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் காஃபி இல்லாமல் கொடுத்தோம்னா அமெரிக்கன்ஸ்லாம் கடுப்பாயிடுவாங்க. காஃபி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில். பிளாக் காஃபி நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவுக்கு ஃப்ரைடே சனி சைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வெரைட்டி ஆம்லெட் வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்க்ராம்பிள் எக்கும் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸ். இதில் இது போக நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட் கொடுக்கலாம். ஜூஸ் எனிவே இங்கே இருக்குது. காஃபி வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட். ஸோ காஃபி இருக்குது. பைனாப்பிள் ஜூஸ் பண்ணதுனால நான் பிளாக் காஃபி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு சிட்ரஸ் இல்லாத ஜூஸ் பண்ணிங்க அப்படின்னா மில்க் காஃபி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிற பேசிக் ஐட்டம்ஸ். ஒரு இது நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.